ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன கேட்காது, கேட்கவே கேட்காது, அதுவாகவே பத்திக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மகேந்திர சிங் தோனி யாரெல்லாம் வந்துட்டு நம்பி வச்சுக்கிட்டே இருந்தாரோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வீரர்களே ஒரு மேட்ச் ஒழுங்காக விளையாடலான்ற உடனே அவன் சரியில்லை எதுக்கு மேட்ச்சில் வச்சுருக்கீங்க, சரியில்லை எதுக்கு பிளேயிங்கில் ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆயிரம் வார்த்தைகள்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறமா அடுத்த மேட்ச்சை பார்த்தீங்க அப்படின்னா டன் 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 அப்படின்னு வீரர்கள்லாம் 6-4 எடுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் இன்னிங்ஸை கொடுத்தாங்க. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சிஎஸ்கேல தோனி அவர்கள் நம்பி வச்சிருந்த வீரர்கள் வெறித்தனமாக விளையாடிந்துருக்காங்கன்ற பார்க்காத வீடியோ ஃப்ரம் பாலா. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்க்ளைமரில் இப்போதற்கு நாம் சேர்க்கும் பேர் யார் என்றால் அம்பத்தி ராயுடு அப்படின்றதே நான் சொல்லிக்கிறேன் முன்னாடி. ஏன்னா ராயுடு அப்படியே போயிடு மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் இது வரைக்கும் இவ்வளவு நம்பிக்கையாக வச்சு விளையாடுமே கூட இன்னும் 100 ரன்னே அவர் தொடாமல் இருக்காப்புல இத்தனை இன்னிங்ஸில் உள்ள அவரை டாப் 4-5 இறக்கி விட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம். ஸோ கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நான் ஒரு எஸ்கே வைங்க நான் வந்து கொஞ்சம் அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி எப்படி ராகுல் ட்ரிப்பாத்தி அந்த பக்கம் சுட்டிக்கிட்டு காப்பிலையோ அந்த மாதிரி இந்த பக்கம் இவர் ஹே ஹே அப்படிங்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஹே ஹே அப்படின்னு போயிருது. இது மாதிரி கொஞ்சம் சேட்டைகள்லாம் அவருக்கு கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீரர்கள் இந்த சீசனில் முக்கியமாக ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்முடைய சிஎஸ்கே ஃபேன்ஸு நம்ம வீடியோ கமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு இவரை தூக்கியே ஆகணும், இவர் வேஸ்ட், இவர் டீமில் என்ன இன்னிங்ஸ் ஆடினாருன்னு ஒரே ஒரு இன்னிங்ஸ் விளையாடினதுக்கெலாம் வந்து அவங்களை குறை சொன்னாங்க. நம்பர் ஒன் அதில் யார் அப்படின்னா டெவான் கான்வே. கான்வாய் வண்டி அவர்களை வந்துட்டு ஒரே ஒரு இன்னிங்ஸ் 16 எட்டு அடித்தார். அந்த மேட்ச் தோற்று போயிட்ட உடனே இவர் தான் சாப்ப தப்புக்கு காரணம், அவ்வளோ போயிடுறது உடனே யார் இருக்கிறதுலே ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக வச்சுருக்காங்களோ ஸ்கோர் கார்டில் கூகுளில் போய் தேடி பார்த்து ஓகே அப்போ இவங்க தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி நிறைய பேர் கான்வாய் வண்டியை போட்டு வருத்தத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மேட்சை வெறித்தனமாக கம்பேக் கொடுத்தார். இன்றைக்கி வந்துட்டு டாப் 5 கண்டென்டர்ஸ்குள்ளே வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறார் இப்போ வரைக்கும் நம்மளுடைய கான்வாய் வண்டி, மறந்துடக்கூடாது. ரெண்டாவது சிஎஸ்கே நம்பி கொடுத்த ஒரு பிளேயரை வந்துட்டு திரும்ப 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 எல்லோரும் வச்சு செஞ்சாங்க. யார் அப்படின்னா துபாய், சிவம் துபாய் அவர்கள். துபாய் என அன்புடன் அழைக்கப்படும் சிவம் டூபே அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க எதுக்குங்க இந்த சிவம் டூபே எனக்கு புரியலைங்க, வேஸ்ட்டுங்க அப்படின்னு 1000 விஷயத்த சொன்னாங்க. பட் போன சீசன்லேருந்தே திரும்ப திரும்ப நம்பி கொடுத்துட்டு இருந்தாங்க தோனி அண்ட் கோ வந்துட்டு நம்ம சிவம் துபேக்கு வாய்ப்பு. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டர்ஸ்க்கு அணி, இது வந்து சிஎஸ்கே கிடையாது, இது வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அத்தனை பேர் கொட்டி கிடக்கிற டீம் தோனி அப்படி தான் வாங்கி வச்சிருக்காரு இத்தனை பேர். இது என்ன காது, அது ஒரு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு டீமுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அது. இப்போ கேட்கிற எப்படி மொத்த ஸ்பின்னர்ஸையே நம்பி அந்த 3-3 ஸ்பின்னர்ஸை நம்பி இருக்குதோ அதே மாதிரி இவங்க வந்து இவங்க ஆல்ரவுண்டர்ஸை மெயினாக நம்பி இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மூவ் பண்ணுறாங்க. ஒரு ஒரு ஐபிஎல்னா ஒரு T20 டோர்னமெண்ட் தான், ஆல்ரவுண்டர்ஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது இவங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கிற இந்த ஸ்குவாட்ல இவங்க சிவம் டுபேவையும் வாங்கி வச்சாங்க. டுபே முதல்ல ஒரு ஆல்ரவுண்டர்னே ஒத்துக்க மாட்டேன், பாலா நீ மூச்சு போட்டு பேசிட்டு இருக்க பிச்சு பிரிவேன் அப்படின்னு நீ சொல்றீங்க, என் காதில் கேட்குது. பட் அவங்க ஆல்ரவுண்டர் சொல்லி தானே வாங்குறாங்க. அவர் ஒரு ஓவர் போட்டதோட சரி, இதுக்கப்புறம் இதோட டோட்டல் க்ளோஸ், இதுக்கப்புறம் நீ பாலே தொடாதடா, ஃபீல்டிங் வந்தால் மட்டும், அதுவும் நீ பிடிக்கலன்னா வேணா சப்ஸ்டியூட் நிறைய வச்சுக்கன்ற ரேஞ்சுக்கு சிவம் டுபே அவர்களை வந்துட்டு சொன்னாங்க சீசனில். பட் இந்த சீசனில் சூப்பரான கேச்சஸ்லாம் அவர் பிடிச்சார். அவருடைய பவுலிங் அவருக்கு வந்து எஃபெக்டிவாக இல்லாதனால அதை போடாமல் இருக்கிறதுனால பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நின்ற இடத்துலேருந்து அந்த ஃபுட் மூமெண்ட் பெருசாலாம் ஒன்றும் கிடையாமல் சின்ன ஒரு ஃபுட் மூமெண்ட்லேயே நின்ற இடத்துல சப்புன்னு ஒரு அடி அடிக்கிறார், நேராக போகுது, இந்த வீலை போகுது, வீலை வந்துட்டு அவர் 6 அடிக்கிறார் செம்மையாக. ஸோ இது வந்து அவர்கிட்ட கூட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். அவருடைய கம்பேக் இன்னிங்ஸ் 2-3 இன்னிங்ஸ் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர்ஸ் அடிச்சு டீமுடைய அந்த ரன் ரேட்டையே வந்து பூஸ்ட் பண்ணி டக்கு 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 டக்குனு மேலே ஏற்றிட்டு போனது இவருடைய பேட்டிங்னால அப்படின்னு சொல்லலாம். இவர் ரெண்டாவது வீரர். இந்த சீசனில் இன்னொரு சூப்பரான மேட்டர் பண்ணது யார் அப்படின்னா ஒரு 3வது பிளேயரும் ஒருத்தர் இருக்கிறாரு, தீக்ஷணா மகேஷ் தீக்ஷணா அவர்களுக்கு பதிலாக சந்தானத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு ஆதித்யால சந்தானம் காமெடி பார்த்து முடிச்சவங்களாம் இங்கேருந்து சந்தானம் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜோக்கு ஜோக்கு கோவப்படக்கூடாது. ஸோ இந்த சந்தானம் அவர்கள் திரும்ப உள்ள வரது எனக்கும் ஆசை தான். பட் ஆனால் டீம் கம்போசிஷன் படி பார்க்கும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் ஜடேஜா ஏற்கனவே டீமில் இருக்கிறாரு, இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் எதுக்கு நம்ம டீம்லன்றது தான் இன்னொரு ஒரு கேள்வியாக கண்டிப்பாக சிஎஸ்கே பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் சந்தானத்தை உள்ள எடுத்துக்க மாட்டேங்க. ஜடேஜா எப்போலாம் இல்லாமல் இருக்கிறாரோ வேற எப்போ ஏதாவது ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு தேவைப்படுதோ அப்ப மட்டும் சந்தானத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. இது ஒரு மேட்டர். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தீக்ஷணாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஏ ஸ்பின்னராக சிஎஸ்கே வளர்க்கணும்னு பார்க்குறாங்க. எப்படி ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் அஸ்வின் இருந்தாரோ, அப்புறம் பஜ்ஜி இருந்தாரோ, நடுவில் ஒரு லெக்கியான இம்ரான் தாகி இருந்தாரோ, அந்த மாதிரி இவங்க தீக்ஷணா வந்துட்டு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பவுலர். அவர் ஜடேஜா இஸ் அன் ஆல்ரவுண்டர், நம்ம சந்தானா இஸ் அன் ஆல்ரவுண்டர், பட் ஆனால் தீக்ஷணா இஸ் அ அவுட் அண்ட் அவுட் பவுலர். ஸோ அவர் மாதிரி ஒரு பவுலரை என்ன தப்பு நடக்குது, ஏன் ரன்ஸ் போகுது, என்ன பிரச்சனை, வா நீ அப்படின்னு சரி பண்ணி எப்படியாவது அவரை டீமில் உட்கார வச்சிடலாம்.
அப்படின்றத அவங்களோட ஐடியான்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க 100% placement assistance. 600 plus companies கூட டைம் இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். பட் ஆனா அவருடைய பவுலிங் கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க, ஐயோ ஃபீல்டிங் என்னால பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டுக்கிறாங்க. என்ன பண்றது, அது கொஞ்சம் அந்த காலத்து ஆளா இருப்பாப்புல போல. இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பராகவே கம்ப்ளீட்லி இந்த எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கிறாங்க. என்னதான் பவுலராக இருந்தாலும் ஃபீல்டிங்லாம் சுமாராவது பண்ணிடுறாங்க. பட் இவர் கொஞ்சம் லேக் ஆகாது. பட் இட்ஸ் ஓகே, அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க சிஎஸ்கே. பட் இருந்தாலும் அவருடைய அந்த கம்பேக்கை நம்ம மறக்கக்கூடாது. போன இன்னிங்ஸில் எல்எஸ்ஜி கூட விளையாடினப்போ சூப்பரான ஒரு பவுலிங் போட்டார். அது ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ் தான் ஆமாம் இருந்தாலும் அங்கே அவருடைய தி பெஸ்ட் அவர் கொடுத்தாரு. ஸோ கண்டிஷன்ஸ் அவருக்கு தோதா இருந்துச்சு அப்படின்னா த பெஸ்ட் அவர் போடுவாருன்றது இந்த இடத்துல புரியுது. பட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஃபேவரபுளாக இல்லைனாலுமே நீ எதையாவது ஒரு மேஜிக்கை பண்ணி நீ கொஞ்சம் கண்டெயின் பண்ணி விளையாடினா தான் நீ பெஸ்ட் ஸ்பின்னருங்கிறது இங்கே பாயிண்ட். அதை நம்ம வந்து இங்கே ஒத்துக்காமலாம் இல்லை, கண்டிப்பாக ஒத்துக்கணும். அதுக்கு அவர் வருவாரா இல்லையா என்ன பண்ணுவாங்கன்றது ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் அவரோட கம்பேக் பவுலிங்கையும் அவர் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ சிஎஸ்கே அவங்களுடைய வீரர்களை நம்பி விளையாடுறது நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டுருக்கோம். மேத்யூ ஹேடன் காலம், ஜேக்கப் ஓரம் காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீ ஓரமாக போ ஓரமாக போன்னு யாரெல்லாம் தள்ளி விட்றாங்களோ நீ வா வா வான்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு வாய்ப்பு தரது சிஎஸ்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷேன் வாட்ஸன்லேருந்து முரளி விஜயிலேருந்து பிக் மேட்ச் பிளேஸ்னு சொல்லி பல பேர் நம்ம பேர் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அப்படி தோனிஸ் இன்ஸ்டிங்க் அப்படின்றது ஒருத்தர் மேலே வந்துருச்சுன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பார்க்னு வம்பிடுப்பாங்க பாருங்க. அந்த ஸ்பார்க் அவருக்கு ஒருத்தர் மேலே தெரிஞ்சிச்சுன்னா விடமாட்டாப்ல. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ராயுடு அப்படியே போயிட்டு மட்டும்தான் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி தலைமை மட்டும் கொஞ்சம் அதுக்குள்ளே வரவே மாட்டேங்கிறார். ஏன்னா அவனை நம்பி கொடுக்குறாரு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேன்னு இருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக தயவு செய்து ஷேக் ரஷீத் அவர்களை ஒழுங்காக கொண்டு வாங்க தோனி அவர்களை அப்படின்றத சொல்லிட்டு மற்ற எல்லா இடங்கள்லையுமே அவர் நம்பின வீரர்கள் அவருக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்து ஏ என் தலை இதுக்கு தாண்டா என்னை நம்பி உள்ளே வச்சிருக்காருன்னு அவர் மானத்தையும் காப்பாற்றி அந்த பிளேயர்ஸ் அவங்க பேரையும் மானத்தையும் காப்பாற்றிக்கிட்டாங்கன்ற ஒரு கம்பேக் சிஎஸ்கே பிளேயர் மூமெண்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் எந்த கம்பேக்கை எல்லாரும் திட்டதுக்கப்புறமாவும் அவங்க கொடுத்தப்போ நீங்கள் ஆப்பா இவனை தாண்டா போன மேட்ச் எல்லாரும் திட்டாங்க எப்படி இந்த மேட்ச் செஞ்சா மத்தியா அந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபேனாக எதை என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறேன், அது உங்களுக்கு உங்கள் பலம். ஓகே பாய். ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுவும் சேஃபாக நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.